எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களை சார்ந்திருக்கிறவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு லைக்கோ கமெண்டோ எதுவுமே நான் கேட்கல, ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக ஏதோ ஒரு குடும்பத்தை நம்ம யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண ஒரு ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக இது எதை பற்றின வீடியோ அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நேற்று என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தா, அப்படி அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் வந்து இந்த ஃபாரின் ஜாப் ஸ்கேம்ஸில் இன்னும் மக்கள் வந்து ஏமாந்துட்டு தான் இருக்கிறாங்க, இன்னும் அங்கங்கே சில மக்கள்கள் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரியான சோசியல் மீடியாவை பார்த்துட்டு அதிலிருந்து கிடைக்கிற கான்டாக்ட்ஸ் மூலியமாக நீங்கள் அப்ரோச் பண்ணுறத முதல்ல வந்து ரொம்பவே ஸ்டடி பண்ணி அப்ரோச் பண்ணுங்கள். சும்மா வந்து ஒருத்தங்க சொல்கிறாங்க முன்ன பின்ன தெரியாமல், யாரோ ஒருத்தங்க எங்கேயோ ஒரு போஸ்ட் போட்டு நான் ஃபாரினில் இருக்கேன், எனக்கு இன்னார தெரியும் இன்னார தெரியும், நீங்கள் 5 லட்சம் கொடுங்க 10 லட்சம் கொடுங்க, ஒரு ஜாப் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னா, மக்கள் வந்து எப்படி, அதாவது அவங்க வந்து உங்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க, உங்களோட அதாவது பேராசைன்னு இது சொல்ல முடியாது. ஏன்னா ஏமாறுறவங்க வந்து மேக்சிமம் கடன் வாங்கி தான் அந்த காசை கொடுக்குறாங்க. ஏன்னா எப்படியாவது அவங்க குடும்பத்தை முன்னேற்றிடலாம், குழந்தை குட்டிகள் நல்லா படித்து மேலே கொண்டு வந்துடலாம், வாழ்க்கையை வேற ஒரு முறையில் மாற்றிடலாம், முன்னேற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு 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 வெறியில தான், ஒரு முன்னேற்றமான அந்த ஒரு நோக்கத்தில் தான் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இதை வந்து அவங்க நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. அதனால வந்து நம்மளும் 5 லட்சம் 10 லட்சம் கடன் வாங்கி கொடுக்குறோம், கடைசியில் வந்து அதுக்கு உண்டான நல்ல ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா, அதை வீட்லேயும் சொல்ல முடியாமல் வெளியிலையும் சொல்ல முடியாமல் மாட்டிட்டு தவிக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நியூஸ் சேனல்லையுமே நிறையா வந்துட்டுருக்கு. நான் நேற்று தான் சர்ச் பண்ணி பார்த்தேன், நியூஸ் சேனல்லையுமே அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அங்கங்கே இன்னும் மக்கள்கள் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ, தயவுசெய்து டூரிஸ்ட் விசாலெல்லாம் எந்த நாட்டுக்குமே போய் ஜாப் அப்படி இப்படி மாற்றி தரேன், 3 லட்சம் இங்கே கொடு அப்படி கொடு இப்படி கொடு மகன் தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அந்த மாதிரிலாம் பாசிபிளே இல்லை, ஆல்மோஸ்ட் பாசிபிள் இல்லை. நிறையா ப்ராசஸ் இருக்குது ஃபாரின் ஜாப்ஸுக்கெல்லாம். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் விஷன் வேணும் அப்படின்னா, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஏஜென்சிஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையில் இருக்கும், கோயம்புத்தூர் இந்த மாதிரிலாம் நிறையா நம்ம ஊரில் இருக்குது. கவர்மெண்ட்டால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஏஜென்சியை மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தைரியமாக உங்கள் நீங்கள் கொடுக்க போகிற சர்வீஸ் சார்ஜும் சேஃபாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஏமாத்தாமல் ஓகே உங்களுக்கு இந்த ஜாப் தான் இருக்குங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரியான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க மூலியமாக போங்க, தயவுசெய்து 3வது மனுஷங்க மூலியமாக போகாதீங்க. ஏன்னா சூழ்நிலை எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் ஒவ்வொரு மாதிரி அந்த விசா ப்ராசஸ்க்கான ஒர்க் பெர்மிட்டுக்கான ப்ராசஸ்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ பொதுவாக ஒருத்தங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போங்க, அங்கே போனால் இவங்க வந்து உங்களை இது பண்ணிக்குவாங்க அப்படி இப்படின்னு நிறைய கதை விட்டு அவங்கக்கிட்ட 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம்லாம் பிடிங்கிட்டு விட்றாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா இப்போ நேற்று சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ வீடியோஸ் இருக்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தயவுசெய்து நல்ல தெரிஞ்ச ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஏஜென்சியாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட போய் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணி நல்ல கிளாரிட்டி, ஆனால் அவங்களோட சர்வீஸ் எத்தனை வருஷம் இருக்குது, சுற்றி இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு டைரெக்டாக கம்பெனி மூலியமாகவே இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பர். அந்த மாதிரி கிடச்சிதுன்னா அவங்களே உங்களை எல்லாமே செலவே இல்லாமல் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இதுவும் ஓகே தான். பட் வந்து தயவு செய்து இந்த முன்னப்பின தெரியாமல் சோசியல் மீடியாவில் பழக்கமாகி அவங்களுக்கு பணத்தை போட்டு ஏமாந்து தயவுசெய்து ஏமாறாதீங்க. நான் எதுவும் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நன்றி, வணக்கம். அப்புறம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன், ஆன்லைன் மூலியமாகவும் ஸ்கேம் நடக்குது. ஸோ உங்களுக்கு ஜாப் ஆஃபர் லெட்டர் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, தயவுசெய்து அந்த எம்பசி, அந்த நாட்டோட எம்பசி வந்து நம்ம இந்தியாவிலே இருக்கும், மேபி சென்னை ஆர் டெல்லி அந்த மாதிரி எங்கேயாவது இருக்கும், பெங்களூர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிஜமாகவே ஒரு ஆஃபீஸோ ஒரு கம்பெனியோ அந்த கண்ட்ரியில் இருக்கா அப்படிங்கிறத மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு அவ்வளோ தூரம் போக முடியல அப்படின்னா, நம்ம சென்னையிலே வந்து கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டால் ஓப்பன் பண்ண அப்ராடு ஏஜென்சியுமே இருக்குது.
ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அந்த இதுவுமே இருக்குது, ஆஃபீஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் அது மூலியமாகவும் ட்ரை பண்ணலாம், அவங்கக்கிட்டையும் போய் இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் கேட்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏமாற்றத்தை தவிர்ப்போம். நன்றி.